மூன்றாவது அலை வர்றது வந்து எல்லா இடத்துலையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மூன்றாவது அலை எங்கே வரும், எப்போ வரும், எவ்வளோ வரும்னு தான் இது இஷ்யூ. நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தவரை 43% இருப்பதுனால நாம் வந்து மூன்றாவது தயாராக இருக்கணும். வரலைன்னா கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஆனால் நம்ம சைடில் எல்லோரும் தயாராக இருக்கிறது நல்லது, அது நம்ம தெளிவாக இருக்கணும். அப்போது இப்போ நம்ம இப்போ ரெடியாக வச்சுட்டு இருக்கிறது வந்து ஆக்சிஜன் படுக்கை. ஆக்சிஜன் படுக்கை வந்து 6577 ஆக்சிஜன் படுக்கைகள் நம்ம மாவட்டத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஐசியு பெட்ஸு 954 பெட் இருக்குங்க. இது வந்து நம்ம கவர்மெண்ட் செக்டர்லேயும் அரசு துறையிலையும் தனித்துறையும் சேர்த்து. அரசு துறையிலேயே நம்ம சிஎம்சிஹெச் சென்னை மெடிக்கல் காலேஜில் 372 ஆக்சிஜன் பெட்டும் 68 ஐசியு பெட்டு இப்போ தற்போது இருக்கிற நிலைமை. ஆனால் நம்ம செகண்ட் வேவ் பீக் வந்ததில் இது வந்து டக்குன்னு வந்து 1500 வரை ஏற்றுறதுக்கு நம்ம பிளான் இருக்குது. டக்குன்னு பார்த்தா போன தடவை 1500 வரை நம்ம ஆக்சிஜன் பெட்டு போட்டிருந்தோம். ஸோ அதை உடனே ஏற்றுறது, அதாவது நம்ம இதில் வந்து 372 தற்போது இருக்கிறது வந்து ஏன்னா இப்போ நார்மலாக திருப்பி நார்மல் மற்ற வியாதிகள்லாம் பார்க்குறது செக் பண்ணுறதுலாம் அந்த ஆக்சிஜன் பெட்ஸும் அது குறைச்சி இருந்தும் நம்ம குறைச்சிட்டு இருக்கோம் யூஸ் பண்ணுறத. எப்போ வேணுமோ அது டக்குன்னு ஒரு 1500 வரை ஏற்றுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1-2 நாளில் நம்ம ஏற்றுறதுக்கு அந்த தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இஐசி ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா இப்போ 783 ஆக்சிஜன் பெட்டு இப்போவும் பர்மனெண்ட்டாக இருக்கிறது. போன தடவை நம்ம வந்து செகண்ட் வேவில் இருக்கும்போது அதிகபட்சமாக 1080 பெட் வரை நம்ம ரீச் பண்ணோம். இந்த தடவை நாங்கள் வந்து ஃபர்தராக இடத்த பார்த்து வச்சுருக்கோம், பார்த்து அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது இன்னொரு 500 பெட்டு கூடுதலாக பண்ணுறதுக்கு அதுக்கு நடவடிக்கை பிளான் பண்ணி இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வேளை நம்பர் வளர்ந்துச்சுன்னா உடனே ஒரு வாரத்தில் வந்து அதை வந்து திருப்பி 500 பெட்டை ஏற்றி கூட்டுறதுக்கு பண்ணிட்டுருக்கோம். அதே கொடிசியாக நான் இன்றைக்கி போய் பார்த்தேன், அங்கேயும் எல்லாம் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அங்கே கொடிசியில் ரெடியாக இருக்குது. இங்கே நம்ம சிஎம்சிஹெச்சில் மெடிக்கல் காலேஜில் வந்து இந்த ஐசியூ பெட்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் டேங்க் வசதி பத்தாமல் இருக்கு, போதிய அளவு இல்லை. ஏற்கனவே வந்து ஒரே ஒரு பெரிய லிக்விட் டேங்க் இருக்குது, இன்னொரு டேங்க் இருந்ததுன்னா ஐசியூ இன்னும் அதிகமாக கொண்டு வரலான்னு சொன்னதுனால இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு டேங்க் சிட்டு ட்ரேட் சென்டரில் இருக்கிற ஒரு டேங்கை வந்து நாங்கள் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஐசியூ பெட்ஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு பிளான் வச்சுருக்கேன். தேவை இருந்ததுன்னா டக்குன்னு அது ஐசியூ பெட்ஸை நம்ம அதிகப்படுத்திடலாம். வென்டிலேட்டர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்குது, இங்கே வென்டிலேட்டர்ஸ் வாங்கி குழந்தைங்களுக்கு தேவையான வென்டிலேட்டர்ஸும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். 30 வந்து வென்டிலேட்டர்ஸ் வாங்கி வச்சுருக்குது. ஸோ இப்போ இது மூலமாக நமக்கு போன ரவுண்டை போன ஃபேஸை காட்டிலும் இந்த தடவை நம்ம ப்ரிப்பேர்ட்னஸ் அதிகம்.